சிங்கப்பூரை சேர்ந்த 37 வயதான டான் சியாங்லாங்கிற்கு கடந்த 2021 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு தனது மனைவியை பிரிந்தார் சியாங்லாங். எனினும் அவர்கள் விவாகரத்து பெறவில்லை. சட்டப்படி இத்திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகியிருந்தால் மட்டும்தான் அங்கு விவாகரத்து கோர முடியும். ஆனால் தம்பதியினரில் யாராவது ஒருவரின் மேல் குற்ற வழக்கு இருந்தால் எளிதில் விவாகரத்து பெற முடியும். ஆகையால் கணவர் ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். 500 கிராம் அளவிலான கஞ்சா செடிகளை வாங்கி மனைவிக்கு தெரியாமல் அவரது காரின் பின்புறம் நட்டு வைத்துள்ளார். அவற்றில் பாதி கஞ்சா செடிகள் நன்றாக வளர்ந்திருந்தது. பின்னர் போலீசார் அவரது காரை சோதனை செய்த போது போதைப் பொருட்களை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். இது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் கஞ்சா வளர்த்ததற்கான ஆதாரங்கள் அவரிடம் கிடைக்கவில்லை. அப்போது அவர் காரில் கருத்தப்பட்டிருந்த கேமராவை ஆய்வு செய்த போது அவரின் கணவன் கஞ்சா செடிகள் நட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதாவது தனது மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் நினைத்திருந்த நிலையில் கணவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தற்போது அவருக்கு சுமார் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.